வார்த்தை இருக்கே, இது ஹரிக்கதையில் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒன்று. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஹரிக்கதைங்கிற ஒரு மகோன்னதமான கலையை நமக்கு தந்தவர்கள் சாதுக்களும் சந்துக்களும் தான். அப்படி இந்த சாதுக்களும் சந்துக்களும் இந்த கலையை நமக்கு தந்திருக்கான்னா, எங்கெல்லாம் இந்த கலை நடக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த சாதுக்கள் வந்துடுவாளாம். சாதாரணமாக நமக்கு ஒரு பொருளை யாராவது கொடுத்தா அப்படின்னு சொன்னாலே அடுத்த தரம் அவள் வரும்பொழுது அவளுக்கு வரவேற்பெல்லாம் உபச்சாரங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கலைகளுக்கெல்லாம் தலைக்கலை க்ஷேம காரியமான இந்த ஹரிக்கதை அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு தந்த அந்த சாதுக்கள் நிச்சயமாக எங்கெல்லாம் இது நடக்கிறதோ அங்கெல்லாம் வருவா. அப்படி அவள் வரும்பொழுது அவளுக்கு வரவேற்கும் வண்ணம் சொல்லக்கூடியது, சாதுஜி சுனோ, வாருங்கள் சாதுஜி, கேளுங்கள் இந்த கதையை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சாதுஜி சுனோங்கிற வார்த்தை உண்டு. எல்லா பந்துமித்ராதிகளும் வந்திருக்கா, அந்த விருந்தானது சந்தோஷமாக இருந்துருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேரை மட்டும் காணுமா. இவாள்லாம் உட்காந்துட்டு கலகலன்னு சாப்பிட்டு வாவா பேசின்னுருக்கா, ரெண்டு பேரை காணும். யாருன்னு பார்த்தா, பலராமனுக்கு ஒரு அழகான பெண் உண்டு, வத்சலைன்னு பேர், அவளையும் காணும். இன்னொரு பக்கம் பார்த்தா சுபத்ரையினுடைய பையனான அபிமன்யுவை காணும். அபிமன்யு வத்சல ரெண்டு பேரும் மிஸ்ஸிங். அங்கே எங்கே இந்த ரெண்டு குழந்தைகளும் காணுமேன்னு அப்படி திரும்பி பார்க்குறாளாம். பார்த்தா இவா ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த கிருஷ்ணனுடைய நந்தவனத்தில் சுகந்தமான பல செடிகள் உண்டு, அத்தனை புஷ்பங்களும் பூத்து குலுங்கக்கூடியது. ஏன்னா கிருஷ்ண ஸ்பர்ஷம் பட்டது இல்லையா, அதனால அந்த புஷ்பங்களுக்கெல்லாம் மகிமை இன்னும் பன்மடங்கு பெருசு. அதனால தான் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் சொல்லும் பொழுதே புல்லாய் பிறவி பெற வேண்டும்னார். ஒரு புல்லா எனக்கு ஒரு பிறவியை கொடுப்பா, பிருந்தாவனத்தில் அந்த பிறவியை கொடு, கிருஷ்ணன் பாதம் பட்ட அந்த இடத்துல அந்த பிறவியை எனக்கு கொடுன்னு கேட்குறார். அப்படி கிருஷ்ண ஸ்பர்ஷம் பட்டதுனால அந்த நந்தவனங்கள் எல்லாம் இன்னும் ஓகோன்னு இருந்துன்னு இருக்கு. அப்போது ஓரமாக இவா ரெண்டு பேர் நின்றுருக்கா, ஒரு ரோஜா செடியின் இடத்துல நின்று பேசின்னு இருக்கா. வத்சல அந்த ரோஜா பூவை பறிக்க போகிறான். அபிமன்யு என்ன பண்ணுறான், பறிக்காத வச்சலே இரு இரு, முள் இருக்குமோ இல்லையோ, அந்த முள்ளை உன் கையை குத்திடும், வலிக்கும், இரு நான் உனக்கு அந்த ரோஜா பூவை பறித்து தரேன் அப்படின்னு அபிமன்யு என்ன பண்ணாராம், அந்த ரோஜா பூவை அப்படி அழகாக பறித்து வச்சலையினுடைய தலையில் வைக்கிறான். அவள் ரெண்டு பேர் ரொம்ப அன்பாக பேசின்னு இருக்கா, ஒருத்தருக்கொத்தர் சந்தோஷமாக இருக்கா. இதை பார்த்தாலாம் பலராமனும் சுபத்ரையும் பார்த்தா. இப்போ பலராமன் என்ன பண்ணினார், சுபத்ரையை பார்த்து லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சாராம், கெகப்புக்கன்னெல்லாம் சிரிக்கலை. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் சுபத்ரா பார்த்துட்டு கேட்டா, என்னன்னா உங்கள் பார்வையிலையும் சிரிப்பிலையும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கே அப்படின்னு கேட்டாலாம். இப்போ பலராமன் சொல்கிறார், வாஸ்தவம் தான் சுபத்ரே, அங்கே பாரு குழந்தைகள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் பரஸ்பரம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்துருக்கா, எவ்வளவு பிரியமாக இருந்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், வத்சல உனக்கு மாட்டு பொண் அப்படின்னு சொன்னாராம். அவள் தான் உனக்கு மாட்டு பொண், அபிமன்யுக்கு தான் வத்சலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாராம். சுபத்ரைக்கு உடனே அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுத்து, எல்லையில்லாத மகிழ்ச்சியாம் அவளுக்கு. ரொம்ப சந்தோஷம்னா அபிமன்யு உங்களுக்கு மாப்பிள, அபிமன்யு உங்களுக்கு மாப்பிள அப்படின்னு அவளும் சொல்றான். இப்படி வா ரெண்டு பேர் பேசின்னு இருக்கிறச்ச கிருஷ்ணன் வந்தாரா, என்ன அண்ணாவும் தங்கையும் நடுவுல நாவத்த இருக்கேங்கிறதே இல்லாத ஏதோ பேசின்னு இருக்கேளே அப்படின்னாராம். என்னடா கிருஷ்ணா உன்ட்ட சொல்றதுக்கு என்ன, அங்க பாரு வத்சலையும் அபிமன்யுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சந்தோஷமா இருந்துருக்கா, அதனால வத்சலை அபிமன்யுக்கு கொடுக்கறது அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கிருஷ்ணன் சொல்றாராம், என்னன்னா நீங்க பாட்டில் வாக்கு கொடுத்துட்டேளே, இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்கிறார். இன்னைக்கு அவ ரெண்டு பேர் இருக்கிறத வச்சுட்டு நீங்க எப்படி வாக்கு கொடுக்க முடியும், நாளைக்கே வயசானா அவளுடைய எண்ணங்கள் மாறலாம், அவ ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும் என்ன ஏது நமக்கு எதுவும் தெரியாது, காலம் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்பொழுதும் இருக்காது, நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும், அப்படி இருக்கிறச்ச இப்போ இப்படி ஒரு வாக்கு கொடுத்தது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டேளோன்னு எனக்கு தோணுறது, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோன்னு தோணுறது அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னாராம். உடனே பலராமனுக்கு மனசில் ஒரு கோபம் ஏற்பட்டது, ஏண்டா கிருஷ்ணா நீ மாறவே மாட்டியான்னு கேட்டார். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசின்னு இருக்கியே, ஏதாவது பாசிட்டிவாக பேச மாட்டியா, மனசில் முதல்ல எண்ணங்களை சீராக வச்சுக்கணும், இந்த மாதிரி எது எடுத்தாலும் அதில் ஒரு குழப்பம் அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது. அதோடு இல்லாத வாக்கு கொடுத்தது யாரு, நான் பலராமன் வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த பலராமன் வாக்கு கொடுத்துட்டா அது நடக்காத இருக்குமா, நான் சொன்னா சொன்னது தான், அதெல்லாம் நான் ஜம்முன பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாராம். இப்படி பலராமன் பல தரம் சொல்லும் பொழுது இந்த நான் 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 அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சொன்னாப்புல கிருஷ்ணனுக்கு தோணி போச்சான். இப்போ கிருஷ்ணன் சொல்றார், சந்தோஷம் அண்ணா நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிடுறாராம்.
இந்த ஒரு அவதாரத்துல இவருக்கு தம்பியா நம்ம பிறந்துட்டோம், அதனால இவர் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கேங்கிற மாதிரியே கிருஷ்ணன் பாக்குறார். இதெல்லாம் நடந்து முடியறது. சுபத்ரையும் திரும்ப இந்திரபிரஸ்தத்துக்கு வந்தா. இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து அங்க இருக்கிறவ அத்தனை பேர்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறாளாம். இந்த மாதிரி எங்கன்னா அவருடைய பொண்ணு வத்சலைய அபிமன்யுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் நடக்க போறதாவா ரெண்டு பேருக்கு தான், வத்சலை எனக்கு மாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டார், இதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போறதுன்னு அத்தனை பேர்கிட்டையும் சொல்றாளாம். தெரிஞ்சவா தெரியாதவான்னு அத்தனை பேர், யாராவது தெரியாத இருந்தா அவளை கூப்பிட்டு கூட சொல்றாளாம். அப்போ ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இவ இந்த மாதிரி சந்தோஷமா சொல்ற அந்த நேரத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, தயலாகி லோட்டதா கலகாகி, தயலாகி லோட்டதா கலகாகி, தயலாகி லோட்டதா கலகாகி, பண்டமா அவர்களுக்கு 12 வருஷ வனவாசம், 1 வருஷ அஜ்ஞாதவாசமும் கொடுத்து அவளை பரதேசிகளாக்கி வெளியில அனுப்பிட்டாளாம். அப்போ இவ என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா, பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்துக்கு கிளம்புறா, கூட திரௌபதி நானும் வரேன்னு கிளம்பினாளாம். சுபத்ரா என்ன சொல்றா, நானும் வரேன் அப்படிங்கிறா. அப்ப பாண்டவர்கள் சொன்னா, இல்ல எங்களோட தான் திரௌபதி வரா இல்லையா, நீ வந்தேன்னா பின்னாடியே அம்மாவும் வருவா, குழந்தை அபிமன்யுவையும் அழைச்சிட்டு போகணும், அவளுக்கெல்லாம் இந்த வனவாசம் வேண்டாமே, சிரமப்படுத்த வேண்டாம், குழந்தையும் அம்மாவையும் சிரமப்படுத்த வேண்டாம், அதனால நீங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய சிறிய தகப்பனாரான விதுரரோட கிரகத்துல இருங்கோ, ஹரித்வார்ல இருந்துருங்கோ, அங்க சௌக்கியமாக நீங்க இருந்துருங்கோ, நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றா. திருபத குமரி சங்கே உனி கானதாதே, திருபத குமரி சங்கே உனி கானதாதே, குருகுல வரகேலே வேஷ்டுனி வர்கலாதே, விதுர சதனி மாதாட்டே விலி ஜான தியாகி, சுத சகித சுபத்ரா தேவி தேஜி பாஹி, சுத சகித சுபத்ரா தேவி தேஜி பாஹி, தேஜி